So so far we have seen a change of voice, yeah. Now fourth one, Malini had bought a colorful hat for the for her daughter. அவருடைய டாட்டர்க்காக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு தொப்பியை வாங்கினாள் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காது. யூ ஹாவ் டு சி ஆக்டிவ் வாய்ஸ் ஆர் பேசிவ் வாய்ஸான்னு பார்க்கணும். ஃபார் தட் யூ சி த வேர்ப் வந்து பாரு, இங்கே எத்தனை வேர்ப் இருக்குது, டூ வேர்ப் இருக்குது. ஸோ மாலினி வந்து அந்த கலர்ஃபுல் ஹேட்டை வாங்கினான். அப்போ ஆக்டிவ் வாய்ஸ் வந்து கொடுத்துருக்கு, இட் இஸ் கிவன் ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ யூ ஹாவ் டு சேஞ்ச் இன்ட்டு பேசிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ் அப்படிங்கிறப்போ இங்கே த்ரீன்னு வரும். இன்னொரு க்ளூ வந்து பை அப்படின்னு இருக்கும் பேசிவ் வாய்ஸில், ஆனால் எல்லா இடத்துலையுமே பை இருக்குன்னு சொல்ல முடியாது. மறைமுகமாக பேசிவ் வாய்ஸ் மீனிங்லேயே அது வரும், அது உங்களுக்கு போக போக ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ பை அப்படிங்கிறது பேசிவ் வாய்ஸில் வரக்கூடியது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம், பை அப்படிங்கிறத போட்டுட்டு டூ வேர்ப் ஃபார்ம் வந்து த்ரீ வேர்ப்பாக மாறும். இதனுடைய ஸ்ட்ரக்சர், இதனுடைய ரூல், இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, ஹேட் வர்றப்போ நடுவில் பீன் வந்துட்டு இந்த இடத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள், முன்னாண்ட ஹேஸ், தென் ஹாவ், தென் ஹேடு, இந்த மூணில் ஏதோ ஒன்று, அதுக்கப்புறம் பீன் பிபி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தேர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஹேட். ஸோ உனக்கு சிங்கிள் வேர்பை டபுள் வேர்பாக மாற்றுறப்போ தான் சிரமம், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில். பட் டபுள் வேர்பை ட்ரிபிளாக மாற்றுறது இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். ஐஎன்ஜினா பீயிங், ஹாவ் ஹாஸ் ஹேட் மீன்ஸ் பீன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன போட்டுட்டேன், பீன் போட்டுட்டேன். இங்கே ஸ்ட்ரக்சர் படி இந்த மூணில் நமக்கு என்ன இருக்குது, ஹேடு. ஹேடு வந்து பாஸ்ட் டென்ஸில் வரக்கூடியது. ஸோ ஹேடு பீன் தென் பாட். இந்த தேர்ட் ஃபார்மில் யோசிக்கவே வேண்டாம், அதுவே தேர்ட் ஃபார்ம் தான் இருக்குது நமக்கு. இடையில யூ ஆர் சப்ஸ்டியூட்டிங் பீன் அப்படிங்கிறத மட்டும் எழுதுகிறோம். ஸோ ஹேடு பீன் பாட். அடுத்தது ஏ கலர்ஃபுல் ஹேட், இது கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். ஸோ இந்த இடத்துல யூ ஆர் ரைட்டிங் ஏ கலர்ஃபுல் ஹேட் ஹேட் பீன் பாட் பை பை மாலினி. இங்கே வேணால் இடம் இருக்கு, பை மாலினி. இந்த ஃபார் ஹேர் டாட்டரில் அடிஷ்னலாக வரக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ வி சி த நெக்ஸ்ட் ஒன். ஸோ வி சி த ஃபிஃப்த் ஒன், தே ஹாவ் ஆஸ்க்டு மீ டு பே த ஃபைன், என்னை வந்து ஃபைன் கட்ட சொல்லி அவங்க சொன்னாங்க. இங்கே பை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, அப்போ வந்து பேசிவ் வாய்ஸ் கிடையாது இது. பட் எல்லா டைமும் அப்படி இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல டூ வேர்ப் இருக்குது, அப்போ டூ வேர்ப் இருக்கிறப்போ யூ ஹாவ் டு சேஞ்ச் இன்ட்டு த்ரீ வேர்ப் ஃபார்ம். இங்கே ஹாவ் வந்துடுச்சு லாஸ்ட்டு இதில் தான் சொன்னது. இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, பீன், நடுவில் என்ன வரும், பீன். ஸோ இந்த இடத்துல ஹாவ் அப்படி எழுதிட்டு ஹியர் யூ ஆர் ரைஸிங் ஆஸ்க்டு, தென் இந்த இடத்துல பை அப்படிங்கிறத போட்டு இதெல்லாம் மடமடம் நம்ம போட்டு வச்சிடணும். இந்த இடத்துல தே என்னவா மாறு, தெம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஹீனா ஹேர் ஹிம், ஷீனா ஹேர், தேனா தெம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல மீ, இது கம்ப்ளீட்டாக ஆப்ஜெக்ட் இல்லை. எப்போவுமே இந்த டூன்னு வச்சு வர்றதெல்லாம் இது நமக்கு வரக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். இது வந்து நம்ம அப்படியே லாஸ்ட்டில் கொண்டு வந்துடலாம். இந்த மீங்கிறது தான் ஆப்ஜெக்ட்டு, அதை இந்த சைடு கொண்டு வந்துரு. மீ என்னவா மாறும், ஐ அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ ஐ ஹாவ் பீன் ஆஸ்க்டு டு பே த ஃபைன் பை தெம். இப்படி எழுதுனா தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். டு பே த ஃபைன் பை தெம். ஸோ ஒன் மோர் விசி. So next sentence, the militants were being taken to prison by the police. Police all being vandirchu, sorry, yes, being vandirchu, by vandirchu, idella enna word, keyword appdi solli solluvom.
இதை வச்சு தான் நம்ம வாட் இஸ் கிவன் ஆக்டிவா பேசிவா அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ இந்த வாட் இஸ் கிவன் இஸ் திஸ் இஸ் பேசிவ் வாய்ஸ். அப்போ நம்ம என்னவா மாற்றணும் இப்போ ஆக்டிவ் வாய்ஸாக மாறும். ஸோ பேசிவ் வாய்ஸில் எத்தனை வேர்ப் இருக்குது? வேர் பீயிங் டேக்கன். ஸோ த்ரீ வேர்பு நம்ம டூ வேர்பாக ரெடியூஸ் பண்ணணும். பேசிவ் டு ஆக்டிவ் இது என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஆக்டிவ் டு பேசிவ் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஆக்டிவ் டு பேசிவ் டு ஆக்டிவ் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். அப்போ இது ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம்? வேர் எழுதிக்க, தென் இந்த ஐஎன்ஜி எங்கே போயிடும்? இந்த இடத்துல போயிடும். ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் டேக்கிங், தென் இந்த பை வந்து எடுத்துடணும், இந்த பீயிங்கும் கேன்சல் ஆயிரும். தென் இந்த டூ ப்ரெசன்ட் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய ஒரு தகவல் இது அப்படியே இருக்கிறேன். த போலீஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஆப்ஜெக்ட். த மிலிட்டன்ட் இது சப்ஜெக்ட். அப்போ ரெண்டு அப்படியே திருப்பிக்கும். அப்போ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் த போலீஸ் வேர் பீயிங் சாரி வேர் டேக்கிங் டேக்கிங் த டு த ப்ரிசன். இது வந்து கரெக்டாக வரும். ஸோ த போலீஸ் வேர் டேக்கிங். இந்த இடத்துல வந்து போலீஸ் அப்படிங்கிறது வந்து சிங்குலர்லேயும் நம்ம மீன் பண்ணிக்கலாம், யூ கேன் மீன் ப்ளூரல். இது வந்து குரூப் ஆஃப் பர்சன், அப்போ சிங்குலர் ஆர் ப்ளூரல் எப்படி வேணாலும் நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஸோ த போலீஸ் ஆர் டேக்கிங் த மிலிட்டன்ஸ் டு ப்ரிசன். தென் த நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வி சி இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.